ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டி லிட்டில் டாக்ஸ். நான் உங்கள் சந்தோஷினி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேவையில்லாத கோல்டு ஃப்ளாஷ் டப்பா, லிக்விட் டப்பா, இதை ஒரு யூஸ்ஃபுல்லாக அழகாக மாற்ற போகிறோம். சைடில் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஓட்டை போட்டிக்கிட்டேன். அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டிக்கிட்டேன். ஏன்னா அங்கே ஒரு பேபியும் ஒரு மம்மியும் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதே போல் சைடில் உள்ளதை நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து நான் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட் வச்சு பார்க்கலாம். இதை நான் கவர் பண்ணும் ஃபுல்லாக. ஓகே, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகே, முடிச்சாச்சு. அடுத்து நான் இப்படி வச்சு பார்த்துட்டு, நம்ம எலாஸ்டிக் டேப்பு இருக்குது இல்லையா, இந்த டேப்பு என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் இதை போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு சைடும் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அடுத்து இந்த சைடும் உள்ள அந்த இதையும் நம்ம ஒட்டிடலாம். ரெண்டு சைடும் ஒட்டிக்கோங்க. அப்புறம் இந்த சைடில் இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இதையும் ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த சைடு, இந்த சைடு கொஞ்சம் அப்படியே இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம ஒட்டிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம எல்லா சைடும் ஒட்டிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த சைடு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ஓட்ட போட்டிருந்தோம் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணிடலாம். கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், கையை கிழிச்சுக்காதீங்க கத்தியால். ஓகே, இது போல் அழகாக கட் பண்ணிடலாம். நீங்கள் கையை வெட்டிக்காமல் கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நான் ஒரு ஊக்கால் நடுவில் ஒரு ஓட்டை போடணும். பட் நான் ஊக்காலாக குத்தி குத்தி பார்த்தேன், எனக்கு ஒழுங்காகவே வரல. அதுக்கப்புறம் ஊசி நூல் தைப்பாங்கள்ல, நம்ம தைக்கிற ஊசி இருக்குல்ல. ஸோ அந்த ஊசியில் உள்ளன் த்ரெட்டை விட்டு நான் இப்படி எடுத்துட்டேன்.
ஸோ இது வந்து இந்த இது இந்த கிராஃப்ட்டு உள்ளன் த்ரெட் வைக்கிறதுக்கு தான். ஏன்னா நம்ம உள்ளன் த்ரெட்டு வந்து எடுப்போம்ல நூல் எடுக்கிறது மாதிரி, இப்போ உள்ளன் த்ரெட்டை எடுக்கிறதுன்னு சொல்லலாம். உள்ளன் த்ரெட்டு உள்ளே இருக்கும் போது நம்ம எந்த சைடு எடுக்கிற அந்த இது இருக்குதுன்னு தெரியாது. இப்போ கூட அதை எடுக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஸோ அதனால் இந்த இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஓட்டை போட்டோம் இல்லையா, அதுக்குள்ளே இதை போட்டுக்கலாம். அது நம்ம சின்ன ஓட்டையாக தான் போடணும். அந்த ஓட்டை வந்து பெருசாக போட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். இப்போ நான் போட்டது உள்ளவே போகலை, அது அந்தளவுக்கு சின்ன ஓட்டையாக போடணும். நீங்கள் ஊசி நுழைஞ்சுன்னா அதை போட்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ குட்டியாக மினியேன்ற ஒரு டேப் இருந்துச்சு, ஸோ அதனால் அதை வந்து இந்த இந்த சைட்லலாம் நான் போடுறேன். ஓகே, இப்போ க்ரீன் கலருங்கிறனால அப்படியே போட்டுகிட்டே இருந்தேன், டப்புன்னு பார்த்தா ரெட் கலர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஐயோ ரெட்டு வந்துடுச்சுன்னு நினச்சிட்டு, சரி பரவாயில்ல அந்த கலரும் நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி ரெட் கலர் போட்டேன். இது எனக்கு டக்குன்னு ரெட் கலர் இருந்தானே பயந்து. இந்த டேப்பே பார்த்திங்கன்னா 2 ரூபீஸ் தான், அதனால் இது குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சுன்ட்டு நான் வந்து 2 ரூபீஸ் தானே அப்படின்ட்டு ஒரு நிறையா என்ன எல்லா கலரையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாபா, வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சி யூ, பை பை.